ராஜீவ்காந்தி சாலை இந்திரா நகர் சந்திப்பில் கட்டப்பட்டுள்ள யூ வடிவ மேம்பாலத்தை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். கூடுதல் தகவல் நம்முடைய செய்தியாளர் பாண்டிராஜ். பாண்டிராஜ், இந்த யூ வடிவ மேம்பாலத்துடைய சிறப்பு என்ன? சென்னையினுடைய முக்கிய பிரதான சாலைகள் ஒன்று ஓஎம்ஆர் சாலை என்று அழைக்கக்கூடிய ராஜீவ்காந்தி சாலை. அந்த சாலையில் போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கும் அதே போல போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் பல்வேறு நடவடிக்கைகளை மாநில அரசாங்கமானது எடுத்து வருகிறது. அந்த வகையில் இந்திரா நகர் யூ வடிவ புதிய மேம்பாலத்தை தற்பொழுது பொதுமக்களினுடைய பயன்பாட்டிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். ராஜீவ்காந்தி சாலை, இந்திரா நகர் சந்திப்பு மற்றும் டைட்டில் பார்க் சந்திப்பில் அமைந்திருக்கக்கூடிய இரண்டு போக்குவரத்து சமிக்கைகளில் தற்போது வாகனங்கள் சுமார் 20 முதல் 30 நிமிடங்கள் வரை காத்திருக்க வேண்டிய சூழலானது இருக்கிறது. இதற்கு தீர்வு காணக்கூடிய வகையில் மேற்கண்ட இந்திரா நகர் சந்திப்பு மற்றும் டைட்டல் பார்க் ஆகிய சந்திப்பு இரண்டு சந்திப்புகளிலும் யூ வடிவ மேம்பாலங்களானது அமைக்க முடிவு எடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி கடந்த 2020 ஆம் ஆண்டு பணிகளானது தொடங்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்திரா நகர் மற்றும் டைட்டில் பார்க் சந்திப்புகளில் யூ வடிவ மேம்பாலங்களானது அமைத்தல் உள்ளிட்ட ஒருங்கிணைந்த போக்குவரத்து உள்கட்டமைப்பை மேம்படுத்தக்கூடிய பணிகளுக்கு ₹108.13 லட்சம் மதிப்பீட்டில் நிர்வாக ஒப்புதலானது வழங்கப்பட்டு சுமார் 18 கோடி மதிப்பீட்டில் இந்த யூ வடிவ மேம்பாலமானது கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்தது. தற்போது அந்த நிறைவடைந்திருக்கக்கூடிய கட்டுமான பணிகள் நிறைந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த யூ வடிவ மேம்பாலத்தினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். சுமார் 237 மீட்டர் நீளம், 2 வழித்தளங்களுடன் கூடிய 7.50 மீட்டர் அகலத்துடன் இந்த மேம்பாலமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மேம்பாலத்தினுடைய இரு புறங்களிலும் தலா 120 மீட்டர் நீளத்திற்கு அணுகு சாலையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2020 ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கப்பட்ட இப்பணியானது கொரோனா ஊரடங்கு மற்றும் பல்வேறு நிர்வாக காரணங்கள் காரணமாக தாமதமான நிலையில் தற்பொழுது பணிகள் நிறைவடைந்து பொதுமக்களினுடைய பயன்பாட்டிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பாண்டிராஜ்.